லட்டை கலக்கணும், மேய கலக்கணும், மயில மாமிசை கலந்துருவாங்க இருக்கா, என்ன மயிருக்கு கவர்மெண்ட் இருக்குது, என்ன கவர்மெண்ட் அதெல்லாம் நம்மளை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க மலை கொண்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அதையே கோவில் நிர்வாகம் பண்ணுறது தப்பான விஷயம் தானே. தெய்வம் நின்று கொள்ளும், அரசர் நன்று கொள்ளும், அதனால் தெய்வம் வந்து விடாது, தப்பு பண்ணி தக்கா கண்டிப்பாக. வணக்கம், திஸ் இஸ் கோல்டன் சான்ஸ் டிவி. இன்னைக்கு மக்களிடையே ஒரு சிறப்பான ஒரு இஷ்யூவை பற்றி தாங்க பேச வந்திருக்கோம். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதினாலே ஏழுமலையான ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த லட்டில் மாமிச கொழுப்பு கலந்ததா இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி மக்களிடையே அவங்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இருக்கோம் கவுச்சு சாப்பிட இருக்குது, லட்டிலே கவுச்சு எப்படி சாப்பிட முடியாது, அதுக்கே விருது போயிட்டே இருக்கலாம். நம்ம பாட்டில் மூணு வாரம் தலைவர் வந்துட்டு தலைவர் போட்டு நாங்கள் பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாமே, நாங்கள் ஒரே வாரத்தை முடிச்சிடுவோம். இதுக்கு இதுக்கு அது லட்டை சாப்பிடணும், உட்கார மாதிரி சாப்பிடணும், இதுக்கு விருதம் இருக்கணும். நாங்கள் எதுக்கு நாங்கள் கவுச்சு சாப்பிட்ற ஆளுக்கான கவுச்சு தான் இருப்போம், அதுக்கு தான் லட்டில் போகிறேன். நீ என்ன மாதிரி காசு விட்டேன், என்ன போய் மயிறு பிடிக்கலா வேண்டு, லட்டை கலக்கணும், மயிறு கலக்கணும், மயில மாமிசை கலந்துருவாங்க இருக்கா, என்ன மயிறு கவர்மெண்ட் இருக்குது, எனக்கு என்ன கவர்மெண்ட் அதெல்லாம் தூக்கி போட்டு பெருமாளத்தை விட்டு போடாமல் நாங்கள் பார்த்து ஒரு நாள் சரிங்க கூட்டு போட புரிஞ்சு போச்சு, இதுக்கு திருப்பதி போய் பார்க்கணுமா வேணாம், அவனை பெருமாளவன் லட்டு லட்டுக்கான ஆசைப்பட்டு போகணுமாங்க. எனக்கு அது உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க, டெஸ்ட்லாம் பண்ணி அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் பண்ணால் அது தப்பு தான், ஒரு கோயிலில் வந்து இது பண்ணுறது தப்பு தான், பட் அது உண்மைத்தன்மைன்றது எனக்கு என்னென்னு தெரியாது. எனக்கு வந்து எங்கள் அப்பா பொறுத்தவர்களுக்கு வாங்கிட்டு வந்த லட்டு விட இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்கள் வந்து அந்த புரட்டாசி மாதம்னா அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்து தான் அந்த கோயிலுக்கு போகிறோம். அப்போது அந்த ஒரு சனிதில் அப்படி நடக்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாம் மேலிடத்தை அவங்கெல்லாம் பதில் சொல்லணும். ஏதோ ஒன்று எங்களுக்கு நாங்கள் வந்து பக்தியாக போகிறோம், அந்த பக்தியை வந்து அவங்க கெடுக்கிறாங்கன்னா வந்து அது கடவுள் தான் அதை பார்க்கணும். இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள், அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லார பக்தியும் அவங்க அழிக்கக்கூடாது. அதெல்லாம் அதுதான் உண்மை, இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து நம்மளை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க மலை கொண்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அதையே கோவில் நிர்வாகம் பண்ணுறது தப்பான விஷயம் தானே, அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது மக்களுக்கு. அது ஏன்னா நாம் இங்கே விரதத்தோடு மூணு நாள் விரதம் இருந்து தான் அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம அப்போ அதையே சாப்பிட்றதுக்கு அதுக்கு எதுக்கு நம்ம போகணும், கண்டிப்பாக அது கஷ்டமான விஷயம் தான். ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அது டேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அது இதுவாக கொடுத்தா பக்தியோடு கொடுத்தா போதும் எங்களுக்கு, நான்வெஜ்லாம் சேர்க்காமல் கொடுத்தா நல்லா. என் கருத்துனா மோசடி நடக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் இப்போ நிறைய பேர் விருதம் இருந்து பாத யாத்திரையாக நடந்து போகிறோம் இல்லையா, அப்புறம் நம்ம விருதத்துக்கு மரியாதை என்ன இருக்குது, 48 நாள் விருதம் இருந்து தான் போகிறோம். இப்போ நடந்து போகிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது, அங்கே போய் மலை ஏறணும், மலை ஏறது அதை விட கஷ்டமான விஷயம். அங்கே போய் குடோனில் போய் 2 நாளைக்கு இருக்கிறோம், அப்படி கஷ்டப்பட்டு போகும்போது நம்ம விருதத்தை கெடுத்தா மாதிரி தானே, அதில் என்ன பலன் இருக்குது, பலன் கிடையாதே. பகவானை தரிசனம் பண்ண போனால் மனசு திருப்தியோடு போகிறோம், எத்தனையோ கவலைங்களை சாமிக்கிட்ட சொல்லுவோம், நம்ம பிரார்த்தனைகளெல்லாம் சாமிக்கிட்ட சொல்லுவோம், தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஏதோ வேண்டுவோம் கண்ணீர் மல்க, அதுக்கெல்லாம் பலன் இல்லாமலே போயிடுச்சே, அது கண்டிக்கத்தக்க விஷயம் தானே. லட்டு என்னதான் சுவையாக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கறது சேர்க்கறது தப்பு தான், சுவைன்னு சொல்ல முடியாது, அது சுவைக்கு அர்த்தமே கிடையாது, அதில் சுவை இருக்க வாய்ப்பு இல்லை. மாமிசம் கலந்து போச்சுன்னா அது சுவை கிடையாது, மண்ணை கூட கலந்துருக்கலாம் தப்பு இல்லை, நான் சொல்லுவேன் மண்ணை கூட கலந்து கொடுத்துருக்கலாம் தப்பு இல்லை, மாமிசத்தை கலந்ததுன்னா ரொம்ப தப்பு தான், அது யார் அதுக்கு நிர்வாகியோ அவங்கள கண்டிப்பாக தண்டிக்கணும், கண்டிக்கத்தக்கது. எல்லாரும் விரதம் இருந்து போகிற ஒரு விஷயத்தில் விரதம் விரதோட சுவாமிக்கு வந்து அது அம்மனுக்கு ஒன்று தான் அந்த நான்வெஜ், சுவாமிகளுக்கு தான் நான்வெஜ் கிடையாது, அது தப்பு, அது அவங்க பண்ணுறது பண்ணியிருந்தாக்கா பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது, நம்ம தெரியாமல் சொல்ல முடியாது, ஊடகத்தை வச்சு சொல்ல முடியாது, ஆனால் பண்ணியிருந்தாக்க ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பான. ஆமாம், அது அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். சுவாமி வந்து எப்போவுமே அன்று தெய்வம் நின்று கொள்ளும், அரசர் அன்று கொள்ளும், அதனால் தெய்வம் வந்து விடாது, தப்பு பண்ணி தக்கா கண்டிப்பாக. நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஐயராக இருக்கீங்க, நீங்கள் பூஜை பண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப தப்பாக பார்க்குறோம், தவறு, அது பண்ணுறவங்களும் தப்பு, அந்த பூஜாரி அதுக்கு துணை போனவங்களும் அவங்களும் தப்பு, பணத்துக்காக பண்ணுறாங்க அவங்கன்னா இப்போ தப்பு. அது பொதுவாகவே கோயில்னா இப்போ எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு, கோயில் வந்து போனது கும்பிட முடியல, ஏன்னா காசு இருக்கிறவங்க முன்னாடி காசு இல்லாதவங்க பின்னாடி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய நானே சில டைமில் என்ன பண்ணுவேன், கோயிலுக்கு போனால் வெளியில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்துடுவேன், உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது.
இந்த கஷ்டப்பட்டு அந்த கோயிலுக்கு போகிறத நிறைய பேர் இப்போவுமே விரும்ப மாட்டாங்கிறாங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்க எல்லாருமே. அதனால் நான் கோயிலுக்கு போனால் கோபுரத்தை மட்டும் பார்த்து கும்பிட்டுட்டு எங்கே இருந்தாலும் சாமி தான் சொல்லி கும்பிட்டு வந்துடுவேன். அது வந்து கொழுப்பு திசை, அதாவது ஒரு அற்புதமான ஒரு திருப்பதினா ஒரு அற்புதமான இது ஆன்மீக இதில் முதன்மையான இடம்னா அது திருப்பதி. திருப்பதி லட்டுங்கிறது, திருப்பதி வெங்கடாசலபதியும் லட்டு தான் ஞாபகம் வரும். அந்த லட்டில் இந்த மாதிரி வேற்று இதெல்லாம் போ இது ஜாயின் பண்ணுறது வந்து எப்படி இது நடக்குது, எப்படி செய்கிறாங்கன்னே ஒரு வேதனையான விஷயம். அது வந்து இது முக்கியமான இதுன்னா அது பெரியவங்களுக்கு தெரியாமையோ ஒரு தலைமையில் இருக்கவோ ஒரு முதன்மை இருக்கிறவுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். திருப்பதிக்கு போகிறதே எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு பக்தராக எப்படி இருக்குது? ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீகவாதியாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான எண்ணத்தோட பரிசுத்தமாக அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம நல்லா நடக்கும், திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கையிலே அந்த திருப்பதி வெங்கடாசலபதி போகிறாங்க. அந்த அங்கே போய் அந்த பிரசாதங்கிறது லட்டுங்கிறது அதை வந்து திருப்பதி வெங்கடாசலபதியே கொடுத்த மாதிரி மனசில் நினச்சி அதை கொண்டு வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணுறாங்க. அதில் போய் இப்படி கொழுப்பு அது இது சேர்க்குறாங்கன்னா அது வந்து வெளி உலகம் தெரியாமல் பண்ணுறாங்களோ முதன்மையாக அது பெரியவங்களுக்கு அந்த முன்னாணியை இருக்கிறவங்களுக்கு அது தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது எப்படி அது மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கா, அது வந்து ஆன்மீகவாதிகள் அங்கே போய் வர்றவங்களுக்கு இதை கேள்விப்பட்டால் ஒரு வேதனையான விஷயம். உண்மை அதுதான். ஆனால் கோயில்லாம் இப்போ வந்து நிறைய வியாபார மையமாக மாறிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் போயிருப்பீங்க நிறைய கோயில், அங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கு? இருக்குங்க, எல்லாருமே குறை சொல்ல முடியாது. ஆனாலும் முக்கியமானது திருப்பதி. பழனிக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்குகிறோம், திருப்பதிக்கு போனால் லட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சங்கரன் கோயிலுக்கு போனால் மண் பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம பரிசுத்தமான ஒரு பக்தி மயமாக அதை வாங்கிட்டு வரோம். பழனிக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்கணும், திருப்பதிக்கு போனால் லட்டு வாங்கணும், சங்கரன் கோயில் போனான்னா மண் பிரசாதம். அப்படியெல்லாம் கிடையாது, லட்டு சுவையாக இருக்குன்னா பசும்பாலை சேர்த்து நெய் சேர்த்தாலே பசு நெய்யை சேர்த்தாலே அது லட்டு சுவையாக தான் வரும். அதுக்காக இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சேர்த்து செய்யணும்னா அது இன்னும் அப்பட்டமான மோசமானத்தனம். அது அதுவும் இவ்வளவு பெருமையாக வாய்ந்த ஒரு இந்தியாவில் இருக்கிறதுல முதன்மையாக இருக்கிற ஒரு திருப்பதியில் லட்டு செய்கிற இது செய்கிறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இது ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் நம்பி தானே போகிறோம், அவரை நம்பி இப்படி மலை நடந்தும் போகிறோம், சொல்லியும் போகிறோம், உயிரை கையில் போட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு போகிறோம், அது கலந்துருந்தா தப்பு தான். ஆமாம், உங்களோட வேண்டுதலை வந்து உடைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி தான் அங்கே போனால் வாங்கக்கூடாது தான் தோணும். நடக்கும் அது இருக்குதுன்னு தானே போறாங்க, எவ்வளவு பேர் போறாங்க, அந்த மாதிரி பண்ண கூடாது, பண்ண தப்பு தான்.